ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடுறாங்கன்னு பார்த்துடலாம். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மருந்தெல்லாம் அரைச்சி கொடுத்தாங்க, மடியில் படுக்க வச்சு நல்லா பாசமாக ஊட்டுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் சரியாயிருங்க சரியாயிருங்க சொல்லி சேதுக்கு வந்து ஊட்டினாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சேது வந்து சரியாயிறாரு. இன்னுமே வந்து கவலை கிடையாது, ஒரு மாதம் பத்திரமா பார்த்துக்கோங்க, இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேது வந்து சந்தோஷப்படுறாரு. எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படி சேது வாப்பா அப்படி கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வாய் நிறைய வா சேது அப்படின்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுப்பா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் கஷ்டமாக இருக்குது, உண்மையிலே எனக்கு எந்த கோபமும் இல்லை சேது, நீ என்ன பண்ணுமோ பண்ணிப்போ, ஓடி வந்து என் மானத்தை காப்பாற்றின பாரு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா வந்து கூட நான் சேர்ந்தாச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க, உடனே பாட்டி ஓடி வந்து கட்டுப்பிடிச்சு அழுறாங்க. எம்மா என் பையன் நீ மட்டும் வரலைன்னா என்ன ஆயிருக்கும்னால, அதுக்காக இப்படியா வந்து பாம்பு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கடிச்சிருக்கு, வாயை முடிக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருப்பேன், உயிர் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும், உன் உயிர் கூட போனால் பரவாயில்ல, அப்பாவோட மானம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சேது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இப்படி நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்றாங்க. உடனே அங்கேருந்து வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. என்ன ஆரத்தி, அவள் அம்மா வந்து ஆரத்தி எடுத்து கூப்பிட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா ஈஸ்வர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதலே வந்து சொல்லிட்டாங்க காரில் வந்துகிட்டு இருக்காங்கன்னு. அதை கேட்டு ஈஸ்வரி அவங்க அண்ணையில போசி எல்லாரும் துடிக்கிறாங்க. அட பாவமே, அவன் செத்து போயிடுவான்னு நினைச்சா உயிரோடு திரும்பி வந்துட்டானா, சே நான் நினைச்ச பிளானும் சொதப்பிச்சு, சரி அவன் உயிர் போகட்டும் பார்த்தா அதுவும் போச்சா, பிழைச்சி வந்துட்டானா சொல்லி பயங்கர கடுப்பில் இருக்காங்க. போசு அவள் அக்கா மூணு பேரும் எப்படி தான் பிழைச்சி வந்தானோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வா வா அப்படி சொல்லிட்டு சும்மா பேருக்கு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேரம் வந்து உட்காந்துடுறாரு. உட்காந்த உடனே சேது உட்காருப்பான்ட்டு எல்லோரும் வந்து சந்தோஷமாக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வயத்தறிச்சலையும் பொறாமலையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உட்காந்து ஈஸ்வரி வந்து அங்கே நின்றுக்கிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி. சேது உனக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம், நீ எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படி கேட்குறாரு. உன்னை இல்லை நான் வந்து கண்டுபிடிக்கல, எனக்கு வந்து தமிழ் தான் ஓடி வந்து சொன்னால், அவள் வந்து ரொம்ப டென்ஷனாக சொன்னவொடனே கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு உடனே புறப்பட்டு வந்தேன்ப்பா, உங்களுக்கு கால் பண்ணினா நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தமிழா, தமிழுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் மாமா எனக்கு வந்து மலர் அக்கா தான் வந்து சொன்னாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கும் போது ரெண்டு பேர் வந்து பேசியிருக்காங்க, 50 லட்சம் ரூபா நம்ம காரில் வைக்கிறோன்னு பேசிகிட்டு இருந்தாங்க, பாத்ரூமில் குளிச்சுருக்கும் போது மலர் அக்கா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை கேட்டு எங்கிட்ட ஓடி வந்து சொன்னாங்க, நான் உடனே அவர்கிட்ட வந்து சொன்னேன், நல்ல வேலை வந்து அதனால தான் நடந்துச்சு, உடனே சந்தோஷப்படுறாங்க, நம்ம குடும்பத்தை வந்து நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீயும் வந்து மனைவி எல்லாருமே இந்த பாடுபட்டுருக்கீங்க சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சேது வந்து இப்போ தமிழில் மேலே வந்து கோவப்படலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஓடி வந்து எவ்வளோ டென்ஷனோடு சொல்லியிருக்கா, தன்னோட அப்பா மானத்தை காப்பாற்றியிருக்கா அப்படி சொல்லி அவர் வந்து கோவப்படவே இல்லை. அவர் வந்து கொஞ்சம் மாறின மாதிரி வந்து தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா ஈஸ்வரி வந்து கடுப்பாக இருக்கா, இவன் வேற பிழைச்சி வந்துட்டான், இனிமேல் எல்லாத்துக்கும் போசத்தான் கூப்பிடுவான், ஒரேடியாக போய் சேர்ந்துருவான், இனிமேல் போச விட்டு அந்த குடும்பத்துக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம், இவன் வேற பிழைச்சி வந்துட்டானா போச்சு, இப்போ அது மட்டும் இல்லாமல் அப்பா பிள்ளையும் சேர்ந்தாச்சா, இனிமேல் போச நம்ம நிலமையே அவ்வளோதான், மறுபடியும் சறுக்கி போச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷனில் வந்து பார்த்தி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க கடுப்பில். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி எல்லா வசதியும் தாமரை வந்து அம்மா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, மாப்பிள்ளை வந்து நல்லபடியாக வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, சீக்கிரமாகவே நீ குடும்பத்தோட சேரதான் போகிற, பழையபடி இருக்க தான் போகிற, யார் என்ன சதி பண்ணாலும் அது நடக்காது எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து ஈஸ்வரி பூச அக்கா மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அக்காட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சே நான் வந்து நினச்சே இல்லையே என்னால் மனசு ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டுருக்கேன். அந்த சமயம் தமிழ் வந்து வராங்க, என்னத்த எப்படி இருக்கீங்க கேட்குறாங்க. என்னத்த என்னமோ வந்து பார்த்தீங்களா, இப்போ மாமா அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமாவும் சேதுவும் சேர்ந்தாச்சு, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானும் பழையபடி எப்படி இருந்தேனோ அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மருமகளாக வந்து சின்ன மருமகளாக அந்த வீட்டுக்குள்ளே வரதான் போகிறேன், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, இப்போ எப்படி மாமா வந்து சேது கூட சேரவே மாட்டான்னு சொன்னீங்க, இப்போ சேர்த்து வச்சுட்டேன்னா இல்லையா, எப்படி சேர்ந்துட்டாங்களா, இதுக்கு அடுத்தது அதுதான், நான் வீட்டுக்குள்ளே சின்ன மருமலாக வந்து வரப்போகிறேன், மாமாவும் சரி வீட்டுக்காரனும் சரி என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டை குடும்பத்தில் வரதான், ரெண்டு பேரும் சேரதான் போகிறோம், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த கேட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகிறாங்க. ஈஸ்வரி இருங்க எல்லாத்தையும் வந்து நல்லா சந்தோஷமாக வந்து பாருங்கள், டென்ஷன் ஆகிங்க அத்தை அப்படின்னு சொல்லி கடுப்பாகிட்டு போகிறான். பார்த்தியா அந்த தமிழ்னா எப்படி வந்து பேசலாம், இவன் வந்து இந்த குடிசையில் இருக்க வந்து நம்மளை பார்த்து பேசிட்டு போகிறாப்பார், நமக்கு இதெல்லாம் தேவையாதானா, இதுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னா மாமா வந்து சொல்லப்போகிறாரு சேர்த்துட்டு உங்கள் மனைவியை கூட்டிடுவான்னு, பழையபடி வந்து ரூமுக்கு வரப்போகிறாங்க. தமிழ் மேல உள்ள கோபம்லாம் வந்து போக போகுது, இப்போ வந்து அவர் ஜெயிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் மேலில் கோபம்லாம் போய் தமிழ்லேருந்து பழையபடி உள்ளே வரப்போகிறாங்க. இதெல்லாம் வந்து நடக்க போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மரபு இது வந்து ரேட்டிங்கில் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து வந்து நல்ல ஒரு ரேட்டிங் வந்துருக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, தேங்க்யூ.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், பாண்டியஸ்வரில் என்ன நடக்கும்போது பார்க்க போகிறோம். பாண்டியஸ்வரில் வந்து சாப்பிட வந்து மீனாராஜி எத்தனை தான் கூட்டாலும் சாப்பிடவே வர மாட்டேங்கிறாங்க. தங்கமயில் அப்புறம் வந்து பார்த்தினா அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாமா வந்து என்னை வந்து என் மேலே பாசத்தை புரிஞ்சுப்பாரு சொல்லி எப்படி மாமா விழுந்து விழுந்து கவனிச்சேன். ஆனால் இன்றைக்கி மாமா கூட என்னை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை பற்றியா. மாமாவும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிட்டாரு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து செந்தில் வந்து மீனா கிட்ட வந்து தாங்கி தாங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ரொமான்ஸோடு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் சரி நீ என் பொண்டாட்டியே அப்படி இப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு. மீனா வந்து திட்டுறாங்க, ஆமாம் ஒரு வாரம் பேசாமல் வந்தா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியாதா, இப்போ தான் வந்து பெருசாக வந்துருச்சு ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி அவரை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்காக அதை பண்ணுவேன் உனக்காக இதை பண்ணுவேன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. வந்து மீனா வந்து செந்தில் கூட வந்து இந்த மாதிரி கிச்சனில் வந்து ரொமான்ஸ் பேசும்போது அங்கேருந்து வந்து சரவணன் வராது. என்ன சரவணன், உங்களுக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா, மயிரோட நினைப்பு இருக்கா, அவள் சாப்பிடாமல் படுத்துக்கிட்டு இருக்கா, நீங்கள் மட்டும் பேசாமல் போகிறீங்களே, உங்கள் மனைவி சாப்பிடாமல் தான் இப்படி இருப்பீங்க, இப்போ என்ன செய்யணும்னா அப்படி கேட்குறான். அப்படி கேளுங்க, இந்தாங்கன்னு தட்டில் சாத்தை போட்டு கொண்டு போய் மயில்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க, என்ன கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள், சரி அண்ணி அப்படி சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து போகிறாரு. அப்போ தான் பாண்டியன் வந்து உள்ளே வர்றாரு, அதை வந்து பார்க்குறாரு. வந்து பார்க்குறாரு அப்படின்னு கோமதிட்டு போய் கேட்குறாரு, ஆமாம் நானும் சாப்பிட கூப்பிடல, நீங்களும் சாப்பிட கூப்பிடல, அதனால தான் மீனா வந்து அவங்களும் போய் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் ரெண்டு மூணு தடவை கிஞ்சினா வரல, அதான் சாப்பாடு கொடுக்க சொல்லி மீனா வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோமதியும் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய அந்த பொண்ணு வந்து இப்படி செய்யுது, அம்மா கதிரை போட்டு நீங்கள் அடி அடின்னு அடிச்சிங்க, ஆனால் வந்து அவரை எதுவும் சொல்லலை அப்படின்னா மீனாக்கு கோவம் வர்த்தானு செய்யும், கதிர் எல்லாருக்குமே கோவம் வர்த்தானு செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பேசாமல் இங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் கோமதி வந்து அண்ணன் தம்பி கூட வந்து பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருமல் சத்தம் கேட்குறதே என்னாச்சு அப்படி கேட்குறா. சரியாக சாப்பிட்றதே இல்லை, அன்னைக்கு உடம்பு சரியில்லை, இப்போ அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு அண்ணங்களும் பயங்கர சண்டையாகிடுச்சு. என்ன சண்டை ஆகலாம், ராஜி ஓடி போனது, அதை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாவம் அப்படி சொல்லி எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஓ அப்படியே அன்னி பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அம்மா எப்படி இருக்காங்கன்னு தன்னுடைய குடும்பத்தை பற்றிலாம் வந்து பேசுறாங்க. சாப்பாடை வந்து தங்கமயில் தங்கமே போன மயில் வந்து படுத்துட்ருக்கா. மயில் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. மயில் வந்து பதில் பேசலை, எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா இப்போ வேண்டான்னொன்னே மாமா வந்து என்னை தாங்கு தாங்குன்னு தாங்கி அப்படியே ஊட்டி விடுவார், இதுதான் சாக்குன்னு ரொமான்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் வேண்டாம், அப்படியா சரிதான், உனக்கு எப்போ பசிக்கிறது தோணுதோ அப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் வச்சுட்டு போயிடுறாரு. இதை பார்த்துட்டு மயில் வந்து சாக்காறாங்க, அடப்பாமே இவர் கெஞ்சுவார் நினச்சா இப்படி என்ன வச்சுட்டு போகிறாரு, என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி தகச்சு போய் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து என்ன கேட்டாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுறது. அப்புறம் சரவணன் வந்து பார்க்குறாரு, என்ன நீ சாப்பிடவே இல்லையே, சாப்பாடு அப்படியே இருக்குது. அப்போ தான் இல்லை, இந்த தடவை கண்டிப்பாக சாப்பாடு இருக்குன்னு ஊட்ட தான் போகிறாரு அப்படின்னு நினச்சாரு. இவ்வளோ நேரமாச்சு இன்னமா நீ சாப்பிடல, அஜயோ சாப்பாடு வேஸ்டால் போயிடும் சொல்லிட்டு நானாக சாப்பிட்றேன்னு சொல்லி அதை போய் எடுத்து வந்து வேபிளில் உட்காந்து அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு மீனா செந்தில் தங்கமேல் கூட சேச்சு போயிட்டாங்க, அடப்பாவமே இது என்ன சாப்பாடு இது இல்லை அப்படின்னா எனக்கு சாப்பாடு ஊட்டுவேன்னு பார்த்தா அதை எடுத்து தான் உட்காந்து சாப்பிட்டு போகிறாரு. இப்படி ஒரு மனுஷன் கூட நான் எப்படி குடும்பம் நடத்துறது சொல்லி அப்படியே நொந்து போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு மீனாவும் தகச்சு போயிடுறாங்க, என்னாச்சு தங்கமேல் சாப்பிடல, ஆமாம் அண்ணி தங்கமேல் சாப்பிடல, அப்போ சாப்பாடு வேஸ்டாகிடும்ல, அதான் உட்காந்து நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா என்ன இப்படி செய்றீங்கன்னு சொல்லலாம், நாளைக்கு இதெல்லாம் காட்டுறாங்க. இது வந்து ரொம்ப காமெடியாக வந்து போய்கிட்டு இருக்கு. குடும்ப கதை நமக்கு காமெடியாக இருந்தனால மக்கள் எல்லாருமே வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நாளுக்கு நாள் வந்து விறுவிறுப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால பாக்கியலட்சுமி சீரியலோட முந்தி வந்து இந்த சீரியல் வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சவங்க இருக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.